இவர்கள் இருவரும் காதலர்கள் என்பது உலகமே அறிந்த ஒரு விஷயமாகும். மேலும் இவர்கள் சமூக வலைத்தளங்கள் தங்களுடைய காதலின் அடையாளத்தை அவ்வப்போது போட்டோக்கள் மூலம் பரப்பி வருவது வழக்கமான ஒரு விஷயம். சமீபத்தில் கூட பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி, அதாவது காதலர் தினத்தன்று, இருவரும் வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கு கட்டிப்பிடித்துக் கொண்டு தங்களது போட்டோவை சமூக வலைத்தளங்களில் போட்டு ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்தனர். இவர்களது காதல் விரைவில் கல்யாணத்தில் முடிய உள்ளது என்பது கூடுதல் தகவல். இந்த வருடத்தின் இறுதியில் அல்லது அடுத்த வருட தொடக்கத்தில் இவர்களது திருமணம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதற்குள் நயன்தாரா தனது படங்களை எல்லாம் நடித்து முடிக்க திட்டமிட்டு உள்ளார். இந்நிலையில் நயன்தாரா நடித்த கொலையுதிர் காலம் திரைப்படம் முடிவடைந்து அடுத்த மாதம் திரைக்கு வர இருக்கிறது. இந்த படத்தில் பூமிகா சாவ்லா நயன்தாராவுடன் நடிக்கிறார். சக்ரி டாலட்டி இந்த படத்தின் இயக்குனர் ஆவார். யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசை அமைக்கிறார். இந்த படத்தின் பிரஸ் மீட் நேற்று முன்தினம் இரவு நடந்தது. இதில் நயன்தாராவை தவிர அனைவரும் கலந்து கொண்டனர். மேலும் இதில் சர்ச்சைக்கு பெயர் போன நடிகர் ராதாரவியும் கலந்து கொண்டார். இந்த படத்திற்கு சிறிதும் பொருத்தமில்லாத சம்பந்தமில்லாத அவர் படத்தை பற்றியும் கதையை பற்றியும் விரிவாக பேசினார். அப்போது அவர் பேசுகையில், சினிமா துறையில் எம்ஜிஆர், சிவாஜி போன்றவர்கள் எல்லாம் லெஜெண்ட் ஆவார்கள். அவர்கள் சாகாவரம் பெற்றவர்கள். அவர்களுடன் எல்லாம் ஒப்பிடுவது வருத்தம் அளிக்கிறது. நயன்தாரா ஒரு நல்ல நடிகை. இவ்வளவு நாள் திரையுலகில் நிலைப்பதே மிக மிக கடினம். அது ஒரு பெரிய விஷயமாகும். அவரை பற்றி வராத செய்தியே கிடையாது. இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த நடிகர் ராதாரவி திடீரென்று வேறு விதத்தில் பேச ஆரம்பித்தார். அவர் மேலும் பேசுகையில், இந்த படத்தில் நடிகை நயன்தாரா ஒரு பக்கம் பேயாகவும் நடிக்கிறார், இன்னொரு பக்கம் சீதாவாகவும் நடிக்கிறார். முன்பெல்லாம் சாமி வேஷம் போட வேண்டும் என்றால் கே.ஆர். விஜயாவை தான் தேடுவார்கள். ஆனால் இப்போது யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம். பார்த்தவுடன் கும்பிடுபவர்கள் போல உள்ளவர்களும், பார்த்தவுடன் கூப்பிடுபவர்கள் போல உள்ளவர்களும் நடிக்கலாம் என்று பேசி முடித்தார் நடிகர் ராதாரவி. இதனால் நடிகர் ராதாரவி பேசிய இந்த வீடியோ உடனடியாக சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீ போல பரவியது. மேலும் இந்த வீடியோவை பார்த்த நயன்தாரா ரசிகர்களும் பொதுமக்களும் திரைத்துறையினரும் ராதாரவியின் இந்த கீழ்த்தனமான பேச்சுக்கு தங்களது கண்டனங்களை தெரிவித்த வண்ணம் வருகின்றனர். இதனால் இந்த விஷயம் தற்போது விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இந்நிலையில் நடிகர் ராதாரவியின் இந்த தரக்குறைவான பேச்சுக்கு பாடகி சின்மயி தனது கண்டனத்தை சமூக வலைத்தளங்களில் பதிவு செய்துள்ளார். அதில் அவர், என்னுடைய பிரச்சனையில் தான் நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை. ஆனால் இந்த நடிகர் தற்போது தைரியமாக அனைத்து நடிகைகளையும் தரக்குறைவாக பேசி வருகிறார். முடிந்தால் இப்பொழுதாவது நடிகர் ராதாரவி மீது நடவடிக்கை எடுங்களேன். மேலும் ராதாரவி கூப்பிடுறவங்க கூப்பிடுவாங்கன்னு சொல்றாரே, அந்த கூப்பிடுற ஆம்பளைங்க யாரு? அவர் அவங்கள தானே அசிங்கப்படுத்தணும் என்றும், ராதாரவி மீது உடனடியாக நடிகர் சங்கமும் தயாரிப்பாளர் சங்கமும் நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று தனது குமுறலை பதிவிட்டுள்ளார் பாடகி சின்மயி. இந்நிலையில் இதுகுறித்து நயன்தாராவின் காதலரும் இயக்குநருமான விக்னேஷ் சிவன் நேற்று இரவு ராதாரவியின் இந்த கீழ்த்தனமான பேச்சுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்ததோடு ராதாரவிக்கு எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். அப்போது அவர் கூறுகையில், ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் இருந்து வந்தவரிடம் பேசிய அருவறுப்பான கருத்துக்களுக்கு எதிராக யார் நடவடிக்கை எடுப்பார்களோ, யார் எனது கண்டன குரலுக்கு ஆதரவு கொடுப்பார்களோ, எனக்கு எந்த ஒரு துப்பும் இல்லை, ஆதரவும் இல்லை. மூளையற்ற ஒரு நபர் தன் மீதான கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக இதனை செய்கிறார். இதில் வேதனையான விஷயம் என்னவென்றால், அவருடைய கீழ்த்தனமான கருத்தை அங்கிருந்தவர்கள் கைதட்டி சிரித்து கேட்பதுதான். இப்படி ஒரு நிகழ்ச்சி முடிவுறாத ஒரு படத்துக்காக நடக்கிறது என்று எங்கள் யாருக்கும் தெரியாது என்றார் விக்னேஷ் சிவன். மேலும் அவர் கூறுகையில், இந்த கொலையுதிர்காலம் படத்தை தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னரே கைவிட்டு விட்டனர்.
என்றுதான் நான் நினைத்தேன். ஆனால் இப்போது நடந்தது சற்றும் பொருத்தமில்லாத நிகழ்ச்சியாகும். தேவையற்ற நபர்கள் கலந்து கொண்டு என்ன பேசுகிறோம் என்று தெரியாமலேயே பேசியுள்ளனர். இதுதான் ஒரு படத்தை ப்ரோமோட் செய்யும் விதம் என்றால் இனி இது போன்ற நிகழ்ச்சிகளில் இருந்து விலகி நிற்பதே நல்லது என்றும், என்ன நடந்தாலும் அவர் மீது நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர்களோ அல்லது வேறு எந்த சங்கத்தை சேர்ந்தவர்களோ நடவடிக்கை எடுக்க போவதில்லை, இதுதான் இன்றைய பரிதாப நிலை என்று ஆவேசமாக கொட்டி தீர்த்தார் இயக்குனர் விக்னேஷ் சிவன். நடிகர் ராதாரவி ஆரம்பத்தில் இருந்தே மற்றவர்களை தரக்குறைவாக விமர்சனம் செய்வதில் தான் குறியாக இருக்கிறார். தனக்கு தேவையான பணத்தை கொடுத்தால் போதும், யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் கீழ்த்தரமாக பேசுவார். மேலும் இவர் ஆளுங்கட்சியின் செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டுதான் இவ்வளவு அநாகரிகமாக பேசி வருகிறார். ஒரு கட்டத்தில் டிஎம்கே கனிமொழியையும் ராஜாவையும் இணைத்து எப்படி எப்படியோ பேசினார். ஆனால் தற்போது அவர்களின் கட்சியில் தான் தைரியமாக இணைந்துள்ளார். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான நடிகர் மீது நடிகர் சங்கமோ தயாரிப்பாளர் சங்கமோ அல்லது நீதிமன்றமோ எந்த ஒரு நடவடிக்கையை எடுக்கவில்லை. இனிமேல் எடுக்குமா? மக்களாகிய நீங்கள் நினைத்தால் அது நிச்சயம் நடக்கும். எதை எதையோ ஷேர் செய்யும் நீங்கள் இந்த வீடியோவை அனைவருக்கும் உடனடியாக ஷேர் செய்து அந்த கீழ்த்தனமானவரின் முகத்திரையை கிழியுங்கள். அப்போதுதான் சட்டம் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்.